ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எப்சி ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடியில் ஏற்படக்கூடிய அரிப்பிலிருந்து விடுதலை பெறறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம தலையில் எதனால் இந்த மாதிரி இச்சிங் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையை ரொம்ப ட்ரையாக வச்சுருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் தலையில் ஓவராக ஸ்வெட் ஆகி அது அழுத்து சேர்ந்தாலோ இந்த மாதிரி இச்சிங் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா அப்படி நாளடைவில் வந்து டேண்ட்ரஃபாக மாறி அப்படியே ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கேர்ள்ஸுக்கு மெயினான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் தான். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் வந்து வேப்பில் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலையில் இருக்க கசப்பு தன்மை பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடியில் இருக்க அரிப்பு பிரச்சனைகள்லேருந்து தீர்வு தரும். அது மட்டும் இல்லை, பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேப்பிலையை வந்து நான் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ நான் செகண்ட் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இஞ்சி. இஞ்சியில் வந்து நிறைய மெடிசன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு, தலைமுடி அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது நல்ல சூப்பரான ஒரு மெடிசனாக இருக்கும். ஸோ வந்து இந்த இஞ்சி நான் இப்போ ஒரு சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். நிறைய எடுக்க வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும். எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவையெல்லாம் இது வந்து வேரோடு எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பேனு, பொடுகு, ஈறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நம்ம ஹேரை வந்து எப்பவுமே க்ளீனாகவே வச்சுக்கும். ஸோ வந்து நான் லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை கட் பண்ணி நான் இதில் இருக்க சாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து நான் எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை சாறு வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி வடிகட்டியிருக்கேன். இது வடிகட்டினதுக்கப்புறமா இது வந்து ஒரு காட்டன் துணி, அப்படி இல்லைன்னா காட்டன் பால் எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுக்கணும். ஏன் அப்படி நம்ம மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இது நல்லா வேர்லெல்லாம் போய் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours தலையிலே ஊற விட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. தலைமுடி அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது அரிப்பு, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஹேர் லாஸ் ஆகுறத கூட ஸ்டாப் பண்ணிடும். இது பார்த்திங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.